கோவை மாவட்டத்தில் தெலுங்கு பாளையத்தில் மாநகராட்சி சம்பந்தப்பட்ட தெலுங்கு பாளையம் வார்டில் இன்னைக்கு பைப் லைனில் குடிநீர் குழாயிலே சாக்கடை தண்ணீர் கலந்ததால் ஒரு 20க்கு மேற்பட்டவர்கள் அதிலே பாதிக்கப்பட்டு நம்முடைய அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார்கள். உடனே நல்ல சிகிச்சை தரப்பட்டு உடனே அந்த குழாயும் மாற்றி அமைக்கப்பட்டு இன்றைக்கு சரி செய்யப்பட்டுள்ளது. அந்த நோயாளிகளை அந்த சம்பந்த பாதிக்கப்பட்டவர்களை உடனடியாக பார்த்து எல்லா அவருக்கு தேவையான அத்தனை என்ன தேவையோ அதையெல்லாம் புறத்திலே அம்மா அவர்கள் உடனடியாக செய்து தர சொன்னார்கள். உடனே எல்லாம் செய்து தரப்பட்டிருக்கிறது. இனிமேல் அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரி மேலும் இனிமேல் அது அந்த மாதிரி ஒரு விபத்து அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நடக்கூடாது என்னவும் மாவட்ட ஆட்சித்தலைவரும் நானும் நேரடியாக சந்தித்து அந்த இடத்தையும் இப்பொழுது பார்வையிடுகிறோம். அப்போ இனிமேல் அந்த மாதிரி நடக்காமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் என்று அம்மா அவர்கள் பார்த்துக்கொள்ளும். அதுக்கும் அதாவது இருக்கின்ற அதிகாரிகள் போன திமுக ஆட்சியிலே மெத்தனமாக இருந்திருக்கிறார்கள். அதே போல் இனி இருக்கக்கூடாது. இருந்தால் கண்டிப்பாக அதிகாரி மேலும் கடுமையான நடவடிக்கை கண்டிப்பாக இருக்கும். இந்த மாதிரி இனி விபத்து இருக்கக்கூடாது. அதே போல் பார்த்திங்கன்னா இன்றைக்கி மருத்துவமனைக்கு வரும்போது போன 5 ஆண்டு காலமும் நான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும்பொழுது அதே போல் மேற்கு தொகுதி சட்டமன்ற நாங்கள்லாம் சட்டமன்றம் எடுத்து சொன்னோம். இங்கே புறத்தில் அம்மாவுடைய ஆட்சி காலத்தில் 2005-2006 இங்கே அரசு மருத்துவமனைக்கு இந்த ஹார்ட் லங்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு மிஷின் அம்மா அவர்கள் ஒரு சுமார் 30 லட்சத்தில் அந்த மிஷின் அம்மா அவர்களால் இங்கே வாங்கி தரப்பட்டது. இந்த 5 ஆண்டு கால திமுக மைனாரிட்டி அரசால் அதை அப்படியே பயன்படுத்தப்படாமல் அப்படியே போத்தி அதை அப்படியே வச்சுருக்காங்க. இன்றைக்கி தூசு படைஞ்சிருக்குது. இப்போ போய் அந்த மிஷினெல்லாம் பார்வையிட்டு உடனடியாக இன்றைக்கி எத்தனையோ உயிர் அதனால் போயிருக்குது. புறத்தில் அம்மா அவர்கள் கருணை அடிப்படையில் மக்கள் மேல் இருக்கின்ற பிரியத்தினால் மக்களுக்கு செய்ய வேண்டும் என்ற காரணத்தினால் அந்த மிஷினையெல்லாம் வாங்கி கொடுத்தாள். போன ஆட்சி காலத்தில் 5 வருடமாக ஒரு மனசாட்சியே இல்லாமல் திமுக அரசினால் இங்கே இருக்கின்ற அப்போ இருக்கின்ற அதிகாரியினால் அப்படியே போர்த்தி வைக்கப்பட்டிருந்தது. இப்பொழுது அந்த மிஷினை பார்வையிட்டு உடனடியாக அது செயலுக்கு வர வேண்டும், மக்களுக்கு பயன்பட வேண்டும் என்று உடனடியாக உத்தரவிடப்பட்டுள்ளது. நானும் மாவட்ட ஆட்சித்தலைவரும் சட்டமன்ற உறுப்பினரும் பார்த்து உடனே செயலுக்கு வர வேண்டும் என்று கூறியுள்ளோம்.